ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பேபி கேர் டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அது அப்படின்னா, நம்மளோட பேபியோட மில்ஸ்டோனை தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம குழந்தையோட ஒரு ஒரு மாசத்திற்கான வளர்ச்சியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செகண்ட் மந்த் வந்து பேபியோட மில்ஸ்டோன் எப்படி இருக்கும், வளர்ச்சி குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை வந்து மல்லாக்க படுத்திருக்கும் போது தலையை நல்லா நிமித்தி இப்படி பார்க்குற லெவலுக்கு நல்லா தலையை நிமித்துவாங்க. ஓரளவுக்கு குழந்தை வந்து தலையை நல்லா சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டு தலையை கொஞ்சம் கொஞ்சமா நிமித்த ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமா கத்திக்கிட்டே இருப்பாங்க. நம்ம எல்லாருக்கிட்டையுமே கம்யூனிகேட் பண்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா லைட் லைட்டா ஒரு சில வார்த்தை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கத்தி தான் அவங்க பேசுவாங்க. அம்மா அப்பா எல்லாம் சொல்ல மாட்டாங்க. லைட்டா ஒரு சில விஷயங்கள் அதுக்கு பிடிக்கல அப்படின்னா, அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அன்இசியா ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா உடனே அழுது காட்டுறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வச்சு கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, கை காலில் இருக்கிற விரல்ல இருக்கிற நகம்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர ஃபாஸ்டா வந்து வளர ஆரம்பிக்கும். ஒரு வாரத்துக்கு ரெண்டு தடவை வந்து நெயில் கட் பண்ற லெவலுக்கு நெகமெல்லாம் நல்லா ஃபாஸ்டா வளர ஆரம்பிக்கும். பேபிக்கு நிறைய கலர்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் மந்த்லேயே பாத்தீங்கன்னா ஒரு 15 நாளைக்கு மேல வந்து பிளாக் அண்ட் ஒயிட் தெரிய ஆரம்பிக்கும். அதுவே செகண்ட் மந்த்ல பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நிறைய கலர்ஸ் வந்து எல்லோ கலர், கிரீன் கலர், இந்த மாதிரி ஃபெமிலியரான கலர் வந்து டக்குனு கேப்சர் ஆகிற கலர் வந்து குழந்தைங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஷேப்ல பாத்தீங்கன்னா வட்ட வடிவம், சர்க்கிளா இருக்கிறது வந்து குழந்தைங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். பேபிக்கு நம்ம பேசுறது வந்து நல்லாவே கேட்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு நேம் வைக்கிறீங்க அப்படின்னா நேம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா கூப்பிட ஆரம்பிங்க. பேபிக்கு வந்து நம்ம பேசுறதெல்லாம் கேட்கும், பட் அவங்களுக்கு வந்து என்ன பேசுறோம் அப்படிங்கிறது தான் தெரியாது. பட் நம்ம பேசுறது எல்லாமே வந்து குழந்தைக்கு கேட்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபேஸ் வந்து ரெகனைஸ் பண்ணுவாங்க. இவங்கதான் அம்மா, இவங்கதான் அப்பா, இவங்க கூட இருக்கிறாங்க, இவங்கதான் ஆச்சி அப்படிங்கிறத, இவங்கதான் அப்பாச்சி அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா ரெகனைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் எல்லாரோட ஃபேஸுமே ரெகனைஸ் ஆகாது. அம்மா ஃபேஸ் கண்டிப்பா தெரியும். கூட யாராவது ரொம்ப ஹெல்ப்பருக்கு, யாராவது குழந்தைக்கிட்டே யாராவது இருக்கீங்க அப்படின்னா அவங்களோட ஃபேஸ் வந்து நல்லா தெரியும். அப்பா ஃபேஸும் ஓரளவுக்கு ரெகனைஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குழந்தை வந்து திரும்புவாங்க. இப்ப வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து குப்பத்துக்கணும். ஸோ வந்து குப்பத்துக்கிறதுக்கு வந்து லைட்டா மெதுவா திரும்ப ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி திரும்புறதும் வந்து இந்த 2nd மாசமே பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து செகண்ட் மந்தோட பேபி மில்ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம். பேபியோட க்ரோத் வந்து இந்த லெவலுக்கு இருக்கும். குழந்தை வந்து கரெக்டான பொசிஷனுக்கு திரும்பும். அவங்க சத்தம் இது எல்லாமே வந்து நல்லபடியா க்ரோத்ல இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்க செக் பண்ணிக்கலாம். நம்மளோட சேனல்ல நிறைய பேபி கேர் டிப்ஸ், பிரெக்னன்சி டிப்ஸ், ஹெல்த் டிப்ஸ் எல்லாமே போட்டுட்டு தான் இருக்கிறோம். நம்மளோட சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து பாக்குறேன். டாடா, பை பை. ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். வாட்சிங் வீடியோஸ் வித்தவுட் சப்ஸ்கிரைபிங் இஸ் இன்ஜூரியஸ் டு யூடியூபர்ஸ். தேங்க்யூ மக்களே. அப்படியே ஒரு லைக்கும் ஷேரும், அப்புறம் லீவ் யோர் ஒப்பீனியன்ஸ் இன் தி கமெண்ட் செக்ஷன்.